ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சாய் கிரியேட்டிவிட்டி. நம்ம பார்ப்போம்னா சேலம் சோபெட் வாசை மகாதம் நடக்கிற ஐயப்பன் பூச்சி. அதை பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதில் ஒரு வீடியோ தான் கழிச்சது. இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் தேதி 7ஆம் தேதி நடந்தது அந்த பூச்சை. அதில் 6ஆம் தேதி ஈவினிங் வந்து இந்த ஊர்வலம் வந்தது. அதாவது வண்டி வெடிக்கையோட கிராண்டாக, வண்டி வெடிக்கையோட கிராண்டாக 17 வண்டிக்கும் மேலே வந்தது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தவொடனே விநாயகர் வண்டி அது போயிடுச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் ஐயப்பர், ஐயப்பர் வந்து சூரியன் ஐயப்பர், அதாவது சூரியன் பின்னாடி இருக்காங்க ஐயப்பர், அங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து என்ன இருந்துச்சுன்னா கேரளா மூலம் இது பாருங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன வண்டி வந்துச்சுன்னா அஞ்சுதல நாகம், அதாவது நாகராஜர், அஞ்சுதல நாகராஜர் மேலே வந்து ஐயப்பர் உட்காந்துருக்க மாதிரி செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன வண்டி வந்துச்சுன்னா சிவன் சுவாமி வந்தாங்க. பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதுக்கு தனியாக ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பாருங்களேன், அது டான்ஸ் ஆடிட்டு அந்த சிவன் வர மாதிரியே செம்மையாக இருந்துச்சு, செம்மையாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதோ மோளம் வாசி வந்துருந்தாங்க, அது என்னன்னு எனக்கு தெரியல, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த டான்ஸை பார்க்க சூப்பராக இருந்துச்சு, மியூசிக்கோட டான்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அது என்ன மூலம்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கருட ஆல்வார் மேலே வந்து ஐயப்பர் சுவாமி உட்காந்துருக்க மாதிரி செமையாக இதுவும் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆஞ்சநேயர் மேலே வந்து ஐயப்பர் சுவாமி உட்காந்துருக்க மாதிரி நிறைய ஐயப்பர் வண்டி தான் வந்துட்டு இருந்துச்சு, ஏன்னா அங்கே ஐயப்பர் பூஜை தான் நடக்குது அதனால். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டு கலரில் இருக்க ஒரு ட்ரீ, அதுக்கு நடுவில் வந்து ஐயப்பர் இருக்க மாதிரி செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த வண்டி. அதுக்கப்புறம் அந்த கரகாட்டம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, அதுவும் உங்களுக்கு வீடியோவாக ஆட்டணும் தான் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. கரகாட்டத்தை பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கீங்க நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பூ டெக்கரேஷனோட அதுக்கு நடுவில் வந்து ஐயப்பர் உட்காந்துருக்க மாதிரி ஒரு வண்டி, இது நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க எலிஃபெண்ட்டும் இருந்தது, அதுக்கப்புறம் கேரளா ஸ்டைல் ஏதோ வாசிட்டு இருந்தாங்க, பாட்டு பாடிக்கிட்டே பண்ணிட்டு இருந்தாங்க, என்னன்னு தெரில, அது பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னன்னு தெரில, பட் நல்லா வாசித்தாங்க. அது கையில் வச்சுருக்கிறது பார்க்கறதுக்கு இதோ சிவன் கையில் வச்சுருக்க மாதிரியே இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சூரியன் அதில் இருக்க சூரியன் அதில் இருக்க ஐயப்பர் வண்டி பார்த்தோம், இப்போ சந்திரன் ஐயப்பர் வண்டி பார்த்தோம், அதனால இருந்துச்சு. தமிழ்நாட்டில் இருக்க 102 குருசாமி, அதுக்கு நிறைய இருக்காங்க, பட் 102 குருசாமியை அங்கே அந்த ஊர்வலத்தில் வர வச்சு வண்டியில் வர வச்சுருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்தையும் வர வச்சுருக்கிறது செம்மையான ஒரு இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த 102 பேர் வந்துட்டுருந்தாங்க வண்டியில், அதெல்லாம் பாருங்கள். அவங்க கையில் பிரசாதமாக நிறைய சாக்லேட்ஸ், அதுக்கப்புறம் நிறைய தந்தாங்க, பூ தந்தாங்க, எல்லாமே பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனல் ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ஐயப்பர் வீடியோஸ் வரப்போகுது, அதுக்கப்புறம் நிறைய ஐயப்பர் கதைகள் அதெல்லாம் கூட நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நிறைய வண்டி வரப்போகுது, இந்த குருசாமிங்கள்லாம் போனதுக்கப்புறம்
அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம சேனலில் கூடி சீக்கிரம் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க, குருசாமி எல்லாருமே வந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பின்னாடி கேரளா மூலம் வாசித்து வந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் கதகளியும் டான்ஸ் ஆடிட்டு வந்துருந்தாங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கதகளி டான்ஸை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐயப்பர் வண்டி வந்தது. என்னதுன்னா ஐயப்பர் நடுவில் இருக்கார், அதுக்கப்புறம் சுற்றி அப்படியே தண்ணி அவங்க மேலே ஊற்றுற மாதிரி சாமியாக இருந்துச்சு. சாமியாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பாருங்கள், நல்லா கிராண்டாக இருந்துச்சு. இதுக்கப்புறம் நிறைய வண்டி உங்களுக்கோசரம் காத்துட்ருக்கு, அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துவாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் குதிரையும் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கணும், லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொடையை வச்சு ஏதோ டான்ஸ் ஆடிட்டு வந்திருந்தாங்க, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா பாபா ராம்தேவ் சுவாமி வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா ஜல்லிக்கட்டு காளையும் வந்துருந்தது பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா ஏதோ ட்ரம்ஸ் மாதிரி வாசிட்டு வந்திருந்தாங்க, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா சிவலிங்கம் சுவாமி, அதுக்கப்புறம் பார்வதி தேவி எல்லாரும் வந்திருந்தாங்க அந்த வண்டியில், அதையும் பாருங்கள், பார்த்து அருள் பெறுங்க. அதுக்கப்புறமா பெருமாள் சுவாமி, அலமேல் மங்கை சுவாமி, அதுக்கப்புறம் கருடாழ்வார், இவங்க எல்லாருமே ஒரு வண்டியில் வந்துட்டுறாங்க, அதுவும் பார்த்து அருள் பெறுங்க. பெருமாள் சுவாமி வண்டிக்கு அப்புறமா வந்து காவடி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஆத்தூர் நியரில் இருக்க முத்துமலை, அங்கே இருக்க முருகர் சுவாமி, வேர்ல்டு பிக்கஸ்ட் ஸ்டேட்டில் இருக்க முருகர் சுவாமி கோயிலில் இருக்க முருகர், அந்த சுவாமி தான் வந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வள்ளி தெய்வானை சுவாமி வந்துருந்தாங்க, பார்த்து அறிவிக்கிறங்க. இன்னும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்கணும், லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பஜனையும் பாடிட்டு வந்துருந்தாங்க, அந்த பஜனையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஸ்ரீ வாசவி கன்னியா புரமேஸ்வரி சுவாமி வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு மேல இருக்க மரத்துல 102 இலை இருக்கும், அதாவது 102 கோத்திரம் அப்படின்பாங்க. அந்த சுவாமியை பத்தி நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறமா வந்து யானை, அதாவது எலிஃபென்ட் மேலே வந்து ஐயப்பர் சுவாமி வர மாதிரி அங்கே வந்துட்டு இருந்துச்சு. எலிஃபென்ட் மேலே ஐயப்பர் சுவாமி ஊர்வலம் வர மாதிரி செம்மையாக இருந்துச்சு, பார்த்து அருள் பெறுங்க. அதுக்கப்புறமா ஐயப்பர் சுவாமி தான் வந்திருந்தாங்க, புலி வாகனத்தில் உட்காண்டிருக்க மாதிரி. அந்த சுவாமி ஐயப்பர் சுவாமியை பார்த்து அருள் பெறுங்க. அதுக்கப்புறம் அந்த புலியோட சவுண்டையும் கேளுங்களேன், ரியலாக புலியோட சவுண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருந்தாங்க. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன், பெல் பட்டன் பண்ணி ஆன் பண்ணுறேன். ஃபார் வாட்சிங் கைஸ், பாய். இன்னும் உங்களுக்கோசரம் நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், அதனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ்.